நம் சமீபத்தில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் வைத்திருக்கிற ஜனங்கள் வேறு யாரும் இல்லை. அன்படியால் தேவனுடைய சமூகத்தில் தொழுது கொள்ள வந்ததான நாம் பாக்கியவான்கள். நம்மத்தில் இருக்கிற பாடலுக்காய் நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் முன்னால் வந்து பாடல் நடத்தும் பொழுது நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கீர்த்தனம் பண்ணுகிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் இனமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூர போயிரு என்னை கண்டுகொண்டான். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேச்சுக்குள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேதரே. கர்த்தரை நன்றியோடு சொத்தரிகிறேன். இந்த நாட்களிலேயும் நம்முடைய அழைப்புகளை ஏற்று வந்திருக்கிற அருமையான நம் மண்ணுக்கு சொந்தக்காரராகிய பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களை நாங்கள் சகோதரின் சார்பாக நாங்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் வந்திருக்கிற கிளை சபையிலிருந்து வந்திருக்கிற தலைமை கிளை சபை ஊழியர்கள் மற்றும் விசுவாச பிள்ளைகளின் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் சகோதரின் சார்பாக சகோதரின் சார்பாக நாங்கள் அவளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களை ஊழிய பாதையில உற்சாகமாக நடத்தி வருகிற அருமையான நம் போதகருமாகிய நம் பாஸ்டர் நல்ல ஒரு நம்ம ஊழியக்கார ஊழியத்தில் நடத்தி நாங்களை வழி நடத்தி வருகிற நம்ம தலைமை போதகர் பாஸ்டர் கிருபநாதன் அவர்களை நாங்கள் சகோதரின் சார்பாக அன்போடு அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏனென்று கேட்டால் எங்களை ஊழிய பாதையில் அவர்கள் நடத்தி வருகிற பாதையில் நான் நினைக்கும் பொழுது எத்தனை நாவு இருந்தாலும் துதிக்க போதாது. அவ்விதமாக எங்களை ஆலோசனை தந்து அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். நல்ல ஒரு தகப்பனாரே எங்களை தந்திருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபையின் மக்கள் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் அவர்கள் எங்களை ஊழியங்களிலே பாதையில் அவர்கள் நடத்தி வருகிற பாதையில் நினைக்கும் பொழுது எத்தனை நாவு இருந்தாலும் துதிக்க போதாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் ஆலோசனை பிரகாரமாக நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆரா
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, அவையோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை, உந்த கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை, இந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை, உந்த கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை, நாமம் உயர்த்திடுவே உம்மன்றை பாடிடுவே, உம்நாமம் உயர்த்திடுவே உம்மன்றை பாடிடுவே, ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்கு. பிஷப் ஸ்டீவன் ஐயா அவர்கள் நாம் யாவரும் கரங்களை தட்டி வரவேற்போம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறவர்களாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை வேளைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மறுபடி ஒரு விசையாய் நல்ல வாய்ப்பை கொடுத்ததான அருமையான தலைமை போதகருக்கும் வந்திருக்கிறதான எல்லா கிளை ஊழியர்கள் மற்றும் எல்லா மூப்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை தரும்படியாய் நாம் ஜெபத்தோடும் எதிர்பார்க்குதலோடும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லவே இல்லை. 113 சங்கீதம் 5 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன்னதங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் ஒப்புயர்வற்றதான உன்னதமான தேவனாயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்து வர அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அலையிலையா சொல்லலாம். நம்முடைய தேவனுக்கு சமானமானவர் அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லவே இல்லை. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். நம்மை விடுதலை ஆக்குகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அளிக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் அருளுகிறார். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லவே இல்லை. இந்த மாலை வேளையிலே ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 92 சங்கீதம் 4 வசனத்தில் இவ்விதமாய் வேதம் கூறுகிறது. 92 சங்கீதம் 4 வசனத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களாம் பார்க்கலாம். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதுமே நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் துக்கமுகமாய் இருக்க வேண்டும் என்பது
தேவனுடைய நோக்கம் அல்ல, தேவன் அதை விரும்புகிறவரும் அல்ல என்று விசுவாசிகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் எப்பொழுது நம்மை மகிழ்ச்சியாக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் பொழுது அவர் அவையில் அழகாக எழுதுகிறார், 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மகிழ பண்ணபடியாய் தேவன் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அருமையானவர்களே, அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 119 அதனுடைய 92 இவ்விதமாய் கூறுகிறது. 119:92 இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆண்டவராகிய தேவன் நம் மகிழும்படி கர்த்தர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில நம் மகிழ்ச்சியாக்கப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அநேகமருடைய வாழ்க்கையில வேதம் எதற்காய் வைக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், ஏதோ மற்ற மத புத்தகங்களை போல வேதமும் உண்டு என்று நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா பேய் வராம இருக்கன்னா எதை வச்சிருப்பாங்க, பைபிளை தலக்மாட்டில் வச்சு படுத்தா என்ன வராதா, பேய் வராதா, அது முன்னால உள்ள பேய். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பழைய காலத்துலலாம் பேய் வரட்டும் போது என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் சுத்தி நினைப்ப சகோதரர்லாம் வந்து கூடி நின்னது போல எல்லாரும் சுத்தி நின்று ஒரு பாட்டு பாடும், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், வர வர டெம்போ கூட்டி பாடுறது யாருக்குமே விளங்காத அளவு அவ்வளோ வேகமாக பாடின உடனே அந்த பேய் அப்படியே தலையை ஆட்டும். அப்புறம் ஜோமணி இயேசு நாமத்தில் போன்னு சொன்ன உடனே அந்த பேய் போனதுக்கு அடையாளம் என்னன்னா, பைபிளை கையில் கொடுத்து அந்த பேய் வாங்கலைன்னா பேய் போய், வாங்கலைன்னா போய் போகலைன்னு அர்த்தம். பைபிளை பேய் வாங்கிட்டுனா என்னன்னு அர்த்தம், பேய் போயிட்டுன்னு அர்த்தம். இதுதான் அடையாளம் அந்த காலத்தில். இப்போ உள்ள பேய் என்னன்னா பைபிளை தூக்கிட்டே வருது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தத்தால் ஜெயம் நாம பாடுனா அது நம்மளை விட வேகமாக பாடுது. கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ நமக்கு விவரமே புரிய மாட்டேனது. இது உண்மையிலேயே ஆவியில தான் ஆடுறாங்களா, வேற எதுமான்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா மரம் தன் கனியினால் என்ன செய்யப்படும், அறியப்படும். எந்த மரமானாலும் அது கனியினால தான் என்ன செய்யும், தெரியும். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம் அப்படி தான் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் பைபிளை எதுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால், இந்த பழைய கிளி ஜோசியம் மாதிரி, பழைய என்ன ஜோசிய மாதிரி, கிளி ஜோசிய மாதிரி வேக வேகமாக வசனத்தை எடுப்பாங்க. அவசரமாக எங்கேயாவது போகணுன்னா நல்ல வசனம் கிடைக்குமான், வேதம் முழுவதும் நல்ல வசனம் தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எல்லா வசனமும் என்ன வசனம் தான், நல்ல வசனம் தான். இவங்க வேக வேகமாக தேடுவாங்க. அவசரமாக எங்கேயாவது போகும் பொழுது அவசர கதியாக வேதத்தை தேடுகிறவர்கள் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த கேலண்டரில் போட்டிருக்கிறதான வசனம், அந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் டெய்லி வாசிக்கிறது. இதற்கு அல்ல வேதம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் மாறி மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிற 2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் நீங்களும் நானும் பிரியமாயிருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வேதத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும், பிரியமாயிருக்க வேண்டும். அநேகம் பேருக்கு வேதம் என்றால் சில பேருக்கு தூக்க மாத்திர மாதிரி. நிறைய பேருக்கு வேதம் எப்படி இருக்கிறது, தூக்கம் மாத்திர மாதிரி. தூக்கமே வரலன்னா பைபிளை திறந்த என்ன வந்துடுது, சில படிக்கிற பிள்ளைகள் புஸ்தகத்தை திறந்த உடனே தூக்கம் வந்துடும். அது வரைக்கும் தூக்கம் வராது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லை நோண்டிக்கிட்டு இருப்பான், தூக்கம் வராது. டிவியில் அருமையான சீரியல் பார்த்துட்டு இருப்பான், தூக்கம் வராது. புஸ்தகத்தை திறந்த உடனே என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். அதே மாதிரி நிறைய விசுவாசிகளுக்கு பைபிளை திறந்த உடனே என்ன வந்துடுது, தூக்கம் வந்துடுதுன்னா பெரிய பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ம நிலைமை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. கத்த நல்லவன், அருமையான கத்தருடைய ஜனமே. இப்ப வேதம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தருடைய வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமா, அதிலே பிரியமா இருக்க வேண்டுமா, அதை நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். இன்னும் நான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம்
மூன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் வாசிக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல வேதத்தை நேசிக்கணும், அப்புறம் வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறதை எப்ப ஆரம்பிப்பாங்க, ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, தீர்மானம் பண்ணுவார். ஜனவரி மாதம் முதலாம் தேதி என்ன பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த வருஷம் எப்படியாவது ஒரு தடவையாவது பைபிள் என்ன செஞ்சிடணும், வாசித்து முடிச்சிடணும்னு ரொம்ப வேகமா எடுத்து ஆதி ஆகமத்தில் ஆரம்பிப்பாங்க. ஆதி ஆகமம் நல்ல வேகமா போகும், ஏன்னா நிறைய கதை இருக்கிறது. ஒன்னாம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பின் கதை, ரெண்டாம் மூன்றாம் நான்காம் அதிகாரத்தில் ஆதாமின் கதை, ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு, ஆறாம் அதிகாரத்தில் ஜலப்பிரளயம், ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இப்படியே வரிசையாக வாசித்துட்டே வரும் பொழுது ஆபிரகாம் கதை, ஈசாக்கு கதை, யாக்கோபு கதை நல்ல வேகமாக போகும். யாத்திராகமம் புஸ்தகம் பரவாயில்லாமல் போயிட்டு இருக்கும். அப்புறம் இந்த வண்டி எங்க வந்து தெரியுமா, மாட்டோ லேவியர் ஆகமத்தில் வரும்பொழுது கொஞ்சம் வண்டி அப்படியே ஸ்ட்ரக் ஆகும், பெங்களூர் டிராஃபிக்கில் மாட்டுற காரு மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஐயா என்னை பைக்கில் கூட்டிகிட்டு வந்தார். ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு ஜோபம் பண்ணேன், பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமானால் இம்மாமின்வேல் ஜப வீட்டில் போய் சேரும் அல்லது பரதீசிலே வந்து உண்மை சந்திக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நம்ம ஊர் ரோடு அப்படிதான் இருக்கு, டிராபிக் அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே மாதிரி லேவியர் ஆகமத்தில் வரும் பொழுது இந்த டிராபிக்ல மாட்டின வண்டி மாதிரி சில பேருக்கு அப்படி கொஞ்சம் ஜாம் ஆகும், அப்புறம் எப்படியோ கொஞ்சம் தள்ளி இழு ஸ்டார்ட் பண்ணி விட்டா என்ன ஆகமத்தில் வந்ததோட மாட்டிக்கிடுது. இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், எவன் எவனை பெற்றா, எனக்கு என்ன, இதெல்லாம் வாசிக்கணுமாயா அப்படின்னு அங்கே நின்று போகிற நிறைய கூட்டம் இருக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னைக்கு விசுவாசியா மாறினாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீதிமொழிகளை மட்டும்தான் வாசித்த நல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இவிடையும் உண்டு. அல்லேலூயா. எதை மட்டும்தான் வாசிக்கிறது, நீதிமொழிகள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கு, அதை வாசிப்பாங்க. இன்னும் சில பேர் சங்கீதத்தை மட்டும் வாசிப்பாங்க. சில பேருக்கு இன்னும் சின்ன தீர்க்க தரிசிகள் புத்தகம் எங்க இருக்குன்னே தெரியறது இல்லை. சின்ன தீர்க்க தரிசிகள் புத்தகம் எங்க இருக்குதுன்னு என்ன செய்யல தெரியல. திடீர்னு பிரசங்கியார் உபதியாவின் புத்தகத்திலே ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கள் சொன்னா எங்க இருக்குன்னு தேடுகிறதான சில பரிசுத்தவான்கள் உண்டு. உங்களை சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கிறத சொல்றேன். நீங்க நாளைக்கு கூட்டத்துக்கு வரணும் இல்லையா, ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கத்த நல்லவ. ஆனா வேதம் சொல்லுகிறது வேதத்தை வாசிக்கணும். ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒழுங்காய் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒழுங்காய் வேதத்தை என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். ஏன்னா வேதத்தை போல தொடர்புடையதான புத்தகம் உலகத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறத்தாழ 1400 ஆண்டுகள் கால வித்தியாசத்தில் வேதாகமம் எழுதப்பட்டாலும், 40 வித்தியாசமான ஆசிரியர்களால் எழுதப்பட்டாலும், வேத புத்தகம் தொடர்பு குறையாதிருக்கிற ஒரே புத்தகம் வேத புத்தகம் தான். அல்லேலூயா. இந்த பைபிள் 66 புத்தகங்கள் இருக்கிறது. 66 புத்தகங்களும் ஒன்றோடு ஒன்று சங்கிலியை போல தொடர்புடையதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டதோ அது புதிய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் அதை காண்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு அஸ்திபாரம் என்னவென்றால், உங்க வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு அஸ்திபாரம் என்னவென்றால் வேத புத்தகமாயிருக்கிறது. அல்லேலூயா. 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறார். 77 வசனத்திலும் அதையே சொல்லுகிறார். அருமையானவர்களே, 92 வசனத்திலும் அதையே சொல்லுகிறார். 174 வசனத்திலும் அதையே சொல்லுகிறார். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்தில் நான் என்ன செய்து போயிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன். அன்பான கர்த்தருடைய ஜனமே, எனவே வேதத்தை நாம் முதலாவது நேசிக்க பழக வேண்டும், இரண்டாவது வேதத்தை என்ன செய்ய பழக வேண்டும், வாசிக்க பழக வேண்டும். மூன்றாவதாக அதே முதலாம் சங்கீத 2 வசனம் சொல்லுகிறது, வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானம் என்று சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய அருமையான இந்து சகோதரர்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்த்திருப்பீர்கள். தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒளி வட்டம் உண்டாகுமா, அவர்களுக்கு ஒரு ஒளி பிரகாசம் அவர்களுக்கு தோன்றுமா. அதே போல
வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு ஒளி பிரகாசம் வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருட்டு நீங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? பகல்ல நல்ல அருமையாக நம்முடைய கருமையான சபையில குடும்ப அங்கத்தினர் எல்லாரும் கையில விளக்கு ஏந்தினீர்கள். மிக அருமையான ஆசீர்வாதமாயிருந்தது. நாம் உலகத்திற்கு யாராயிருக்கிறோம்? வெளிச்சமாயிருக்கிறோம், ஒளியாயிருக்கிறோம். இயேசு ஒளியாயிருக்கிறது போல நமக்குள்ளே வைக்கப்பட்ட ஒளி வெளியே போக வேண்டும் என்றால் இந்த வசனம் உள்ள போனாதான், அதை தியானிக்கும் பொழுதுதான் நம்முடைய இருளான இருதயத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்கும். ஆமேன் வரவே இல்லையே? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என்னை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வேதத்தை முதலாவது நேசியுங்கள், இரண்டாவது வேதத்தை வாசியுங்கள், அதன் பிரகாரமாக அன்பான கர்த்தருடைய ஜனமே அதை தியானியுங்கள். தியானிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்திலே வெளிப்படுதல் 1:3 சொல்கிறது, இதை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவோ கேட்கிறோம், விசுவாசி ஆனதிலிருந்து 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு 52 பிரசங்கம் கேட்கிறோம். எத்தனை பிரசங்கம் நம்ம உள்ள போய் கிரியை செய்தது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. எத்தனை பிரசங்கம் கேட்டோம் என்பது அல்ல, அந்த செய்தி நமக்குள்ளே போய் கிரியை செய்ய வேண்டும். யாக்கோபு 1:22 யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1:22 யாக்கோபு சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வசனம் கேட்கிறது மாத்திரம் போதாது, வசனத்தின்படி நடக்க வேண்டும். அப்பந்தான் மகிழ்ச்சி வரும், அப்பதான் என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். கர்த்தாவே உடைய செய்கைகளால் என்ன என்ன செய்கிறீர்? மகிழ்ச்சி ஆக்குகிறீர். முதலாவது, கர்த்தர் அருளின வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் அருளின வேதம் நமக்கு எப்படி இருக்கிறது? மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது அழகாய் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:16 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாயிருக்கும்படி, தேவனுடைய மனிதன் என்னவனாயிருக்கும்படி? தேறினவனாயிருக்கும்படி. தேறினவன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பாஸ் பண்ணவன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணுமா ஃபெயில் ஆகணுமா? நிறைய பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னதான் ஆகிட்டு இருக்கிறாங்க, 2வது வகுப்புல 2 வருஷம், 3வது வகுப்புல 3 வருஷம், 4வது வகுப்புல 4 வருஷம், இப்படியே உட்காந்து 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 அந்த டீச்சர் போனா போகட்டும், இங்கே இருந்து பெஞ்சை குடைக்காதுன்னு சொல்லி அடுத்த வகுப்பு தூக்கி போட்டால் தான் சில பேர் வர்றது. இதே மாதிரி சில விசுவாசி 25 வருஷம் ஆனாலும் எப்படி தான் இருக்குது? இன்னும் தேரவே இல்லை. எல்லாத்திலையும் தோல்விதான், எல்லாவற்றிலும் என்னதான் இருக்கிறது? தோல்விதான் இருக்கிறது. சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியல. காரணம் என்ன? வேதம் நமக்குள்ளே இருந்தால் ஒன்றும் நாம் தோல்வி அடைய பண்ணாது, நம்மை வெற்றி அடைய பண்ணுகிறதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேறினவனாய் மாற்றுகிறது. வேத வாக்கிய நம்மை தேற பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. எந்த நற்கரியலையும் செய்ய நம்ம என்ன செய்கிறது? தகுதிப்படுத்துகிறது. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால் வேதம் நமக்குள்ள இருந்தால் தான் செய்ய முடியும். பைபிள் இல்லாவிட்டால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. எனவே இந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை கேட்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும். வேதத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இந்த வேதத்தினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? 1-2 காரியங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த வேதத்தினால் நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன? இந்த வேதத்தினால் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் என்ன? 107வது சங்கீதம் 20வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 107வது சங்கீதம் 20வது வசனத்தில் இவ்விதமாய் வேதம் சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறாரா?
குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அழிவிலிருந்து தப்புவதற்கு வேதமே வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வசனத்தை ஏன் அனுப்புறார், நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த வசனம் மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில அழிவு கண்டே சில கிரியைகள் நடைபெறுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10:10 இப்படி வாசிக்கிறோம். யோவான் 10:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே தவிர வேறு ஒன்றுக்கும் வரான். திருடன் வருகிறான், எதற்கு வருகிறான்? உங்களையும் என்னையும் அழிக்கும்படி. எப்படி அழிக்க விரும்புகிறான்? 1 பேதுரு 5:8 இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாவனை விழுங்கலாம என்று வகை தேடி கச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறானா, சுற்றி திரிகிறான். எதுக்கு சுற்றி திரிகிறான்? முந்தின 7 அழகா எழுதி இருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில பிசாசு நம்மை அழிவுக்கு நேரம் எப்படி நடத்துறான்னா, நம்ம எப்பொழுதும் பாரம் சுமக்க வைக்கிறான். எப்பொழுது எதை சுமக்க வைக்கிறான்? பாரம், குடும்ப பாரம், பிள்ளைகளை பற்றிய பாரம், எதிர்காலத்தை பற்றிய பாரம், கவலை, இதெல்லாம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல. வாழ்க்கையில என்ன செய்யவே முடியல, முன்னேறவே முடியல. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆவிக்குரிய என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்? காரணம் என்னவென்றால், எக்கச்சக்கமான பாரம், எக்கச்சக்கமான பாரம். இது யார் தர்றதுன்னா, பிசாசு தர்றான். அதனால அதை எழுதி இருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம என்ன செய்கிறானோ, வகை தேடி சுற்றி தருகிறான், உனக்கு கவலையை தர்றான், பாரத்தை தருகிறான். எபிரேயர் 12:1 வேதம் அழகாய் கூறுகிறது. எபிரேயர் 12:1 வேதம் சொல்லுகிறது, திரளான இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, முதல்ல தள்ள வேண்டியது எதை தள்ள வேண்டும், பாரத்தை தள்ள வேண்டும். எதை தள்ள வேண்டும்? பாரத்தை தள்ள வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பாரத்தை தள்ள வேண்டும். அவங்க ஏதோ உங்களுக்கு பாரமா இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்து இப்படி சொன்னா எப்படி? திரும்ப சொல்லுங்களேன், பாரத்தை தள்ள வேண்டும். நல்ல உற்சாகமா வர அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில பாரம், விசுவாசிதான், ஆனா மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்க மண்டையில நிறைய எண்ணத்தை வச்சிருக்கிறான், கவலை, பாரம், துக்கம். இது இருக்கிறபடியினால துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. நல்ல அருமையாய் பாட்டு பாடினார்கள், ஆராதிக்க கூடி வந்தோம் தெய்வமே, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி எத்தனை பேர் உண்மையை ஆராதிக்க முடிந்தது, எத்தனை பேருக்குள்ள இந்த மகிழ்ச்சி வந்தது. வேத மகிழ்ச்சியாய் இறக்கூடாதபடிக்கு திருடன் என்ன செய்கிறான், இதையெல்லாம் திருடி கொள்ளுகிறான், மகிழ்ச்சியை திருடி கொள்ளுகிறான், எப்பொழுது கவலையை வைக்கிறான் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:6 வேதம் அழகாய் கூறுகிறது. பிலிப்பியர் 4:6 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிருங்களேன். அப்படின்னு அர்த்தம் என்னது? அப்படின்னு அர்த்தம் என்னது சொல்லுங்க. கேட்கல எனக்கு. சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் யார் தேடுகிறது? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை 28 எழுதி இருக்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரங்களுக்கு என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரங்களுக்கு என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நமக்கெல்லாம் பேர் என்னது? இவர் வில்லங்கமான ஆளு, கேள்விக்கு பதில் வித்தியாசமா சொல்லிடப்படாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள். எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சரி, நமக்கெல்லாம் பேர் என்னது பிரதர்ஸ் சொல்லுங்களேன், ஆண்கள் ஐக்கியத்தில் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கெல்லாம் பேர் என்னது, நல்லா சத்தமா சொல்லுங்க, நமக்கெல்லாம் பேர் என்னது, விசுவாசி. ஆனா இங்க என்ன எழுதி இருக்குன்னா, கவலைப்பட்ட அவனுக்கு பேர் விசுவாசியில் அவனுக்கு பேர் என்னது, அஞ்ஞானி. நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதையாவது குறித்து கவலைப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பேர் என்னது, அஞ்ஞானி. நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றி விடும். இந்த வேதம் நம்மை அழிவிலிருந்து என்ன செய்யும், காப்பாற்றி விடும். எப்படி அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது? ஆண்டவர் அழகா எழுதி இருக்கிறார் பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றையும் குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. மத்தேயு 6:32 வாசித்தோம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதோடு வசனம் முடியல. அந்த வசனம் எப்படி போகுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். நீங்க கையை தட்டுவீங்கன்னு நினைச்சேன், கையையும் தட்டல, கையை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை நல்ல வசனம் இது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாருங்க, என் தேவைகளை அறிந்த ஒருவர் இருக்கிறார். எனக்காக யாவும் செய்து மூடிப்பா, என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து மூடிப்பா, என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தையாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தையாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். அதுதான் ஒரு விசுவாச பிள்ளைக்கு தைரியம். இது எங்கிருந்து வருது, இந்த வசனத்தை வாசித்து அதை தியானிச்சாதான் அது வரும். 23 எத்தனை பேருக்கு தெரியும், நல்ல தைரியமா கை வைத்துங்களேன். சில பேர் இப்படி கை வைத்துறாங்க, பாதி சங்கீதம் தெரிகிற மாதிரி. நல்லா கை வைத்துங்க. 23 எத்தனை பேருக்கு தெரியும், படித்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை இங்கிலீஷில் தெரியலாம், பரவாயில்ல, இங்கிலீஷ்லயோ தமிழ்ல தெரியும் இல்லையா. முதல் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடையன்னா எனக்கு என்ன இல்லை. அப்படி இருக்குதா வாழ்க்கையில், அப்படி இருக்குதான்னு கேட்டேன். வசனத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாழ்க்கையில் இருக்குதான்னு கேட்டேன். ஆண்டவர் தம்முடைய வசனத்தினால் எப்படி மகிழ்ச்சி ஆக்குகிறார்னா, இந்த வசனத்தை வாசிப்பதல்ல, இந்த வசனம் என் வாழ்க்கையாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும், இந்த வசனம் எதாய் மாற வேண்டும், என் வாழ்க்கையாய் மாற வேண்டும். வசனத்தை வாசிக்கிறோம், ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் வாழ்க்கையாய் மாறிவிட்டது என்றால் நாம் ஒருபோதும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருநெல்வேலி, முன்னாள் திருநெல்வேலி மாவட்டம், இந்த ஆளு தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு அருமையான கவிஞன் அழகான ஒரு பாடலை சொன்னார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானம் வந்து வீழ்ந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்னான். ஒரு சாதாரண கவிஞன் அழகாய் சொன்னான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானம் வந்து வீழ்ந்து விட்ட போதிலும் அச்சமில்லை 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 என்பதே என்று பாடினான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எதை கண்டாலும் பயமாக இருக்கிறது. மகிழ வேண்டிய நாம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாம் துக்கத்திலே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் நம்முடைய மண்டையில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் ஏன் மேலே வையி, எல்லாவற்றையும் ஏன் மேலே என்ன செய், வையி. ஒன்றை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை கவலையிலும் துக்கத்திலும் அமிழ்த்து விட விரும்புகிறான். அதனாலதான் 46 சங்கீதக்காரர் அழகாய் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் பெருக்கினால் பர்வதமே அதிர்ந்தாலும், நான் பயப்பட மாட்டேன்.
எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை அழிவில் இருந்து காப்பாற்றுகிறார். என்ன அழிவு? சரீர அழிவு அல்ல, ஆத்மாவில் அழிவு. நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா ஜோமன முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, கவலை இருந்தால் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. நான் சபையில் போதகனாய் ஏறத்தாழ 34 ஆண்டுகள் இருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனையில் ஒரு வாரத்தில் ரொம்ப அருமையாய் பாடுவார்கள், ஆடுவார்கள். சில நேரம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிற 4 பேர் கையில் மிதித்து காலில் மிதித்து உருண்டு பிறண்டு எழும்புவாங்க. அடுத்த வாரம் பார்த்தா கேஸ் போன பலூன் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. வந்தவுடனே இந்த அக்காவை பார்ப்பேன், சார் போன வாரம் எவ்வளோ ஆவியின் நிறைவு, இந்த வாரம் பார்த்தா காற்று போன பலூன் மாதிரி உட்கார்ந்துருக்க, என்ன விஷயம்? இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நான் முன்னால் நடத்துகிற நாங்கள் இந்த அக்காவை பார்த்து எங்களுக்கு என்ன வந்துடும்? ஹலோ. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் இருக்கிறாரு பாருங்க, போன வாரம் பார்த்துருப்பாங்க இந்த அக்காவை, பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இந்த வாரம் இப்படி துக்கமாக இருக்கிறாங்களே. ஆராதனத்தில் கேட்கவும் முடியாது. ஆராதனை முடிகிற வரைக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளாலையும் என்ன செய்ய முடியாது. இவங்க மண்டையில் எதாவது ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சோ தெரியல, என்ன நடந்துச்சோ தெரியல, என்ன நடந்துச்சோ. ஒரு கவலை எத்தனை பேரை பாடுபடுத்துது பார்த்தீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நம்ம கதை எப்படி போகுது? அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் நம்ம என்ன செய்கிறாரா? குணமாக்குகிறார். அவருடைய வசனம் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் முதல் அழிவுக்கு காரணம் துக்கம், பாரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு தேவை இன்னது என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவை இன்னது என்பதை என் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். யோபின் புத்தகம் 1:10 சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், தேவரீர், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் என்ன அடைத்திருக்கிறீர்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நான் வழியில் நடந்து போகிற நேரத்தில் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் ஏற்கனவே தூதர்களை என்ன செய்திருக்கிறாரா? எத்தனை அருமையான கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் தைரியமாக சொல்ல முடியும், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும், சில அற்பமான காரியமாக இருக்கும், அதில் கூட என் ஆண்டவரை நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாய் இன்னொரு அல்லேலூயா. காலையில் பேசுற கேட்ட மாதிரி தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதுலேயும் கத்தை நல்லா பாருங்க. அன்பான கத்தருடைய ஜனமே, போடுறதுக்கு சட்டை இல்லாமல் இருந்த காலம் இருக்கிறது. என் தாய் மாமா ரெண்டு பேர் டீச்சர்ஸ், அவங்க போட்டுட்டு கொடுக்கறதான சட்டையை என் சைஸில் ஆல்டர் பண்ணி தான் நான் தச்சு போட்டிருக்கிறேன் சட்டையை. இன்னைக்கு அப்படி இல்லை, இப்பவும் பீரோவில் தைக்காத துணிகள் இருக்கிறது. எனக்கண்டு துணி எடுக்க போய் 25 வருடங்கள் ஆகிறது. 25 வருஷமாக நான் துணி எடுக்க போனதே இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும் என்னுடைய சொந்த பிள்ளைகளும் எனக்கு ட்ரெஸ் எடுத்துறாங்க. நான் போட்டிருக்கிற எல்லாமே ஓசி தான். ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி ஒரு பாட்டு பாடும், எல்லாமே ஓசி தான் ஐயா, எல்லாம் ஓசி தான். நான் வச்சிருக்கிற காரு, அதுக்கு போடுற டீசல், எல்லாமே ஓசி. ஏன்னா நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்காய் வைராக்கியமா இருந்த அவருடைய வசனத்தை அனுபவித்தால் வாழ்க்கையில் அழிவுக்கு தப்ப முடியும். அழிவுக்கு என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே இந்த டிசைன்ல சட்டை வேணும், இந்த டிசைன்ல பேண்ட் வேணும்னு கேட்டிருக்கிறேன். அதே டிசைன்ல ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் கார் வேணும்னு கேட்டேன், கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்ல மாட்டீங்க, பொறாம உங்களுக்கு. உமக்கு தருவார், எங்களுக்கு தர்றாரான். அல்லேலூயா. ஐயா, வசனத்தின் மேல அவ்வளவு ஆசையாக, அதன் மேல பிரியமா இருந்தால், அதை அனுபவமாக்கினால் கர்த்தர் நமக்கு தருவார். அவ்வளவுதான். பத்து காசு இல்லாம தான் சென்னையில 7 கிலோமீட்டர் நடந்தேன். கையில 10 காசு இல்லை, 15 பைசா டவுன் பஸ் டிக்கெட், 5 பைசா இருக்கு, 10 பைசா இல்லை. 7 கிலோமீட்டர் மவுண்ட் ரோட்ல இருந்து புரசவாக்கத்தில் இருக்கிறதான மில்லர்ஸ் ரோடு வரைக்கும் சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க பைபிள் காலேஜ் நடந்து வந்தேன். அழுதுட்டே வந்தேன். ஆண்டவரே, எங்க அப்பா ஊழியக்காரரா இருந்தாரு, பாம்பேல வேலை செஞ்ச அவரை ஊழியத்துக்கு கூப்பிட்டீர், எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க அவங்களையும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வர சொன்ன என்னையும் கூப்பிட்டீர், இப்படி 10 காசு இல்லாம ரோட்ல நடக்கட்டே சாமின்னு அன்னைக்கு தான் கடைசி, இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை. சத்தமா ரலையிலையா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறீர்? வேலி அடைத்து காத்திருக்கிறீர் என்பது மாத்திரமல்ல, நீர் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து பூமியில் என்ன செய்திருக்கிறது? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பாக்கல, என் சம்பத்து பெருகும். நல்லா சொல்லுங்க, என் சம்பத்து பெருகும். வசனத்தின்படி நடந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நம்மளை பிச்சைக்காரனா விடுகிற தேவன் அல்லவே அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஒன்றும் குறைவுபடாது. வேதம் அப்படித்தான் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த நன்மையும் குறைவுபடாமல் நிறைவாய் தருகிற நல்ல தேவன். காரணம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது. பிலிப்பியர்கள் நிருபம் 4:19 விதமாய் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்து விடுவாரா? நிறைவாக்கி விடுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, குறைவு நிறைவாகி விடும். என்ன குறைவு இருந்தாலும் நிறைவாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வசனத்தின் மேல, அந்த வசனம் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிறது. ஆண்டவருடைய வசனத்தில் தான் சொல்லியிருக்கு, நீங்கள் ஒன்றை குறித்து என்ன செய்யாதீங்க? கவலைப்பட. இன்னைக்கு கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். கவலைக்கு என்ன வைப்போம்? ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கவலையை தந்து ஆவிக்குரிய ஆத்மாவிலே, ஆவிக்குரிய ஈடேற்றத்திலே ஒரு பின்னக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இரண்டாவதாக வசனம் என்ன செய்கிறது? மத்தேயு என்ன சுவிசேஷம்? 7:24-25 மத்தேயு 7:24-25 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருங்காற்று அடித்தது, அது அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யல? விழவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வசனத்தின்படி செய்தார். நம்ம வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலோ ஒன்றும் நம்மை அசைப்பதில்லை, ஒன்று நம்ம என்ன செய்யவே மாட்டாது, அசைக்கவே மாட்டாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்றும் நம்மை அசைக்கவே முடியாது. அப்போஸ்தலன் பவுல் அழகாய் சொல்லுகிறார், ரோமர் கடிதம் 8:35-36-37 அழகாய் சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் அடிக்கொள்ளப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன சொல்றாரு பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரம் என்ன செய்யறோம்? என்ன கேட்கல எனக்கு, உமது நிமித்தம் என்ன என்ன செய்யப்படுகிறோம்? நல்லா இருக்குதா அது? எங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தானே வரணும், ஆனா அங்க எழுதி இருக்கிறது உமது நிமித்தம் என்ன என்ன செய்யப்படுகிறோம்? கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி என்ன செய்தாலும் நேரிட்டாலும் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏன் நம்ம வாழ்க்கையில அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், உபத்திரவமோ வியாகுலமோ
நாசமோசமோ பசியோ நிர்வாணமோ அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆங்கில வேதாகமத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களும் மேலானவர்களாயிருக்கிறோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறார். கர்த்தர் என்ன என்ன செய்ய பண்ணுகிறார்? போராட்டம் வரும், உபத்திரம் வரும், வியாகுளம் வரும், கண்ணீர் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் இது எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கையை தட்டி கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் தோற்று போகிறவன் அல்ல, நான் ஜெயிக்கிறவனாகவே இருப்பேன். 1 Corinthians 15:57 விதமாய் வாசிக்கிறோம். 1 Corinthians 15:57 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறார், அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய கிரியைகளில் நாம் என்ன செய்யாதவர்களா இருக்க வேண்டுமா? அசைக்கப்படாதவர்களா இருக்க வேண்டுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், நான் அசைக்கப்படக்கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்தில் நான் என்ன செய்யப்படவே கூடாது? அசைக்கப்படவே கூடாது. கர்த்தருடைய கிரியையில எப்பொழுது என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறவராயிருப்பார். பவுல் அழகாய் சொல்லுகிறார், உபத்திரவமோ வியாகுளமோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன என்ன செய்ய மாட்டாது, பிரிக்க மாட்டாது. எப்போ இந்த நிச்சயம் வரும் என்றால், வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது. வசனம் நமக்குள்ள என்ன செய்திருக்கும் பொழுது? நிலைத்திருக்கும் பொழுது. வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்குமானால் ஒன்றும் நம்மை அசைக்கவே முடியாது. ஒன்று நம்ம என்ன செய்யவே முடியாது? அசைக்கவே முடியாது. வேத புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறது. யோசேப்புக்கு நல்ல தரிசனம் கிடைத்தது. என்ன தரிசனம்? யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், மற்ற 11 பேருடைய அரிக்கட்டுகள் தாழ விழுந்து அவன் என்ன செய்து கொள்ளும்? வணங்கி கொள்ளும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பு குளிக்கல கிடக்கிறான், 11 பேர் மேலே நிற்கிறான். யோசேப்பு எங்க கிடக்கிறாரு? குளிக்கல கிடக்கிறார். தரிசனத்துக்கும் நடைபெறுகிற சம்பவத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. நிறைய நேரம் என்ன நடக்கும்னா, வாக்குத்தத்தம் பெருசா இருக்கும், ஆனால் நடக்கிற காரியம் எப்படி இருக்கும்? தலைகீழாக நடக்கும். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னாரு, ஆண்டவர் எல்லை கோட்டை மட்டும் சொல்லுவாரு, பாதையை சொல்ல மாட்டார். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுதோ தெரியல. ஆண்டவர் எதை மட்டும் சொல்லுவார்? டெஸ்டினேஷனை சொல்லிடுவார். அதுதான் போ முடிவு. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழாக்காமல் என்ன ஆக்கிடுவேன், தலையாக்கிடுவேன், எல்லாரும் மேற்பட்டவனாயிருப்பாய். அது மட்டும்தான் தெரியும். ஆனால் எதை காட்ட மாட்டார், எதை சொல்ல மாட்டார், ரூட்டை சொல்லிக் கொடுக்க மாட்டார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், முடிவை சொல்லுவார், வழியை சொல்ல மாட்டார். ஏன் வழியை சொல்லியாச்சுன்னா, இந்த குதிரை காணத்துக்கு வாயை திறக்குமா, ஆனால் கடிவாளத்தை கண்டா என்ன செஞ்சுக்கிடுமா, வாயை மூடிக்கிடுமா. அதே மாதிரி இந்த வழியை சொன்னால் ஒருத்தர் இயேசுக்கு பின்னால் வரமாட்டோம். அதனால ஆண்டவர் எதைத்தான் சொல்லுவார்? டெஸ்டினேஷனை தான் சொல்லுவார், எல்லை கோடை சொல்லுவார். யோசேப்புக்கு அழகாய் ஆண்டவர் சொன்னாரே, நீ உயர்த்திருப்ப, ஆனா பாதை என்ன தெரியுமா? தண்ணி இல்லாத குழியில போடுறானுங்க, இஸ்மவேலர் கையில வித்து போடுறான், சாப்பாடு கொண்டு போனவன் இவன், இவனை குழியில போட்டு வெளியே உட்காந்து அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிடறது மாத்திரமல்ல, ஏளனம் பண்ணி சிரிக்கிறான். வெளியே நின்று சிரிச்சுட்டு சொல்றான், டே சொப்பனக்காரனை பாடுறா. அவர் அறிக்கட்டு எங்க நிக்குமா? மேல நிக்குமா. இப்ப நாம தாண்டா மேல நிக்கிறோம். சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லியிருப்பான். இப்ப நம்மளை பார்த்து அப்படிதானே சொல்றான், ஏசு ஏசுன்னு போனேன், அல்லேலூயா கோயிலுக்கு போகாதன்னு சொன்ன எங்க போயிட்ட? அல்லேலூயாவுக்கு போயிட்ட. இங்க போனதுனாலதான் உனக்கு என்னது பிரச்சனை? நிறைய சொல்லுவாங்க. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஆதியாகமோ 50:20 ஆதியாகமோ 50:20 நீங்களோ
எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாறப்படினார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலி செலுத்துங்க பார்க்கலாம். தீமை செய்ய நினைச்ச, ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய விட்டார், நன்மை செய்ய என்னை மாற்றிவிட்டார். யோசேப்பின் 10 சகோதரர்கள் இல்லாவிட்டால் யோசேப்பு அரண்மனைக்கு போக முடியாது. மொர்தெகாய்க்கு ஒரு ஆமான் இல்லாவிட்டால் ஆமான் அரண்மனை வாசல்ல தான் இருந்திருப்பான். ஆனால் மன்னிக்கவும், மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல தான் இருந்திருப்பான். ஒரு ஆமானி நிமித்தம் மொர்தெகாய் எங்க போயிட்டாரு, அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என் சத்துருவை நிமித்தம் நான் மேன்மையான இடத்துக்கு போவேன். அல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. எந்த சூழலும் என்ன செய்யவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அந்த வசனம் அழகாக எழுதியிருக்கிறது. காற்று அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யல, விழவில்லை. வசனத்தை கேட்டு அதன்படி செய்தால் எந்த சூழலும் வந்தாலும் ஒன்றும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கத்தர் காப்பார். ஏன்னா நம்மை காக்கிற தேவன். 121 சங்கீத 4 வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறபடியினாலே அவர் உறங்காமலும் தூங்காமலும் என்னை பத்திரமாய் பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அந்த வசனம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைமை வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் புத்தகம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தருடைய வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், நம்மை செழித்தோங்க பண்ணுவார். கர்த்தர் நம்மை எப்படி பண்ணுவாரா, செழித்தோங்க பண்ணுவார். வேதத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோன் என்ன செய்வானாம், அவன் செழிப்பான். 1 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். எப்ப மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்தால்தான். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து அழகாய் சொல்லுகிறார். யோசுவா 1:7 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 1:7 வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அவனுக்கு கற்பித்த கற்பனைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி மாத்திரம் பலன் கொண்டு திடமனதாயிரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தின்படி நடந்தால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. பிள்ளைகளுக்கு படிப்புல ஞானம் வரலையா, பைபிள் வாசி ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். பைபிள் வாசி ஞானத்தை ஆண்டவர் தருவார். காலையில் நான் சொன்னேன், பேருக்கு பின்னால 2 எழுத்து போடணும்னு நினைச்சேன், ஆனால் ஆண்டவர் தெரியுமா, நிறைய பேருக்கு பின்னால் நிறைய எழுத்து தந்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிக்க கிருபை தந்தார் சென்னை யூனிவர்சிட்டியில். 3 MA முடித்தேன், MA இன் கிறிஸ்டியன் ஸ்டடிஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ரிலிஜியன்ஸ். 3 MA முடித்தேன். தியாலஜியில் BTH முடித்தேன், MD முடித்தேன், MTH முடித்தேன். 1 PhD படித்து வாங்கினா 2 DD தானாக தந்தாங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 டாக்டரேட் ஆண்டவர் கொடுத்தார். வாங்கி பட்டம் பறக்க விடுறதுக்கா, அது அங்கே ஒரு ஓரமாக இருக்கிறது தான், அவ்வளோதான். கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், டேய் நீ 2 கேட்ட, நான் உனக்கு பின்னால் எல்லாம் தந்திருக்கேன், வச்சுக்கோடா, என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கோ வச்சுக்கோ. படித்து வந்ததில்லை, வேதத்தை படித்து வந்தது. சத்தமாலேலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன பையனாக இருக்கும்போது நான் நிறையா நேரம் நினச்சிருக்கேன், போயும் போயும்
இப்படி ஒரு என்சிசி ஆபீசர் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே, ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அகஸ்டாட்ட கேளுங்க சொல்லுவா, கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஜெய்சியில் வந்திருக்கிறாளா சார், தங்கச்சிமார்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. யாரை கண்டு பயப்படுறாங்களே, எங்கள் அப்பாவை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பெரியப்பா வாரார்னா வீடே அமைதி ஆயிரும். பயங்கரமான ட்ரில் மாஸ்டர் மாதிரி. காலையில் எழும்பின உடனே ஒரு அதிகார வாஸ்து ஒரு மனப்பாட வசனம் ஒப்பிச்சாதான் காலையில் சாப்பாடு. மத்தியானம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பள்ளிக்கூடத்து ஸ்கூல் பேக்கை வச்சுட்டு ஒரு வசனம் படித்து ஒப்பிச்சாதான் அன்னைக்கு காலையில் மத்தியானம் லஞ்சு கிடைக்கும். லஞ்சும் கஞ்சி தான். அங்கே சூடு சோறாக கொடுத்தாங்க, காலையிலும் கஞ்சி தான், மத்தியானமும் கஞ்சி தான். ராத்திரி மட்டும் சுடு சோறு கிடைக்கும். அது அடுத்த நாள் காலையிலக்கும் மத்தியானத்துக்குள்ளே கஞ்சி. அது ராத்திரி அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பாடம் படித்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு வசனம் ஒப்பிக்கணும். இதெல்லாம் முடித்தது போதாது. ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே சபை மத்தியில் எழுப்பி விட்டு 21 வசனத்தையும் சொல்லணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அலையலுவையா? நிறையா நேரம் நினச்சிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை கசந்து கொண்டார்களாம், ஜீவனை அரோசிக்க பண்ணினார்கள். அதே போல் நான் என் ஜீவனை அரோசித்து இருக்கிறேன். செத்துலாம் போல தெரியுது, எத்தனை வசனா சொல்றது. ஆனா இன்னைக்கு அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் வேணாலும் பைபிளை எடுக்காம பிரசங்கம் பண்ண கிருபை எப்போ வந்துச்சுன்னா அன்னைக்கு படிச்சது. அது இப்ப மண்டைக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். எடுத்த உடனே வசனத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால போ குடும்பத்திற்காக பெற்றோருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தேவ பிள்ளையே, வசனத்தின்படி வாழ்ந்தால் ஒன்றும் உங்களை அசைக்கவே முடியாது. ஒன்று உங்களை என்ன செய்யவே முடியாது? அசைக்க முடியாது. எது வந்தாலும் ஒன்று உங்களை அசைக்காது. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். எல்லாம் எளிமையாக இருப்போமா? நேரம் முடிய போகிறது. எல்லாம் எளிமையாக இருப்போம். மூன்று காரியங்களை பார்த்தோம். வசனம் அழிவிலிருந்து உங்களை தப்புவிக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும். இரண்டாவதாக, வசனம் உங்களை நிலை நிறுத்தும், அசைக்கப்படாமல் நிலை நிறுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்று நம்மை அசைக்க விடாதபடி அந்த வசனம் நம்மை நிலை நிறுத்தும். மூன்றாவது, வசனம் நம்மை மேன்மைப்படுத்தும், வசனம் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் நினையாத ஒரு உயரத்தில் கர்த்தர் கொண்டு போவார். நீங்கள் நினையாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆடுகளின் பின்னே அலைந்ததான தாவீது அரசனாய் மாறினான். அனாதையாயிருந்த எஸ்தர் 127 நாடுகளின் ராணியாய் மாறினான். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் பிரதானிகளில் ஒருவனாகவும் எல்லா பிரதானிகளுக்கும் மேலானவனாய் மாறினான். அதைவிட உங்களையும் என்னை உயர்த்திவிட என் தேவன் வல்லவர். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவ. வசனத்தை நேசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி செய்ய வேண்டும். அப்படி வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தீர்மானம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவரே, உடைய வசனத்தை நான் தியானிப்பேன் ஆண்டவரே, உடைய வசனத்தை நான் கேட்பேன் ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நான் செய்ய என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி சொல்லலாமா? நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தே இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டு சத்திய வேதோ எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தர்
ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கேதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டு சத்திய வேதம். ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நீர் அருளின வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். ஆண்டவரே அந்த வேதத்தின்படி நடக்க தேவ கிருப வேணும். வேதத்தை வாசிக்க, வேதத்தை நேசிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை கேட்க, வேதத்தின்படி நடக்க நமக்கு கிருப வேணும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே நிறைய நேரம் நான் அசைக்கப்பட்டு விடுகிறேன், நிறைய நேரம் பல கவலைகள் என்னை ஆட்கொண்டு விடுகிறது, சத்துரு என்னை அழிக்க வகை தேடுகிறார். ஒரு விசை சத்துருவின் கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடி பவன் என்னை அடிமைப்படுத்த விரும்புகிறான் கவலைக்கு, பாரத்திற்கு, துக்கத்திற்கு. ஆண்டவரே நான் அதிலிருந்து விடுதலை ஆகும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் என்ன வந்தாலும் நம்புவேன். ஆண்டவரே யார் கைவிட்டாலும் நான் உம்மை பின் செல்லுவேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நேரிட்டாலும் ஒன்றும் என்னை அசைக்காதபடி உம்மையே நான் பின்பற்றுவேன் தீர்மானிக்கிறவள் மட்டும் அப்படியே வலதுகரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லலாமா? என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகர ஆள உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் கர்த்தர் நம்மோடு பேசினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில 10:30 பிரியமானவர்களே, நானும் என் சபையும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சி உள்ளதான பிள்ளைகள் கர்த்தருக்கென்று சாட்சியாயிருக்க வேண்டும், அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான வாஞ்சி உள்ளதான தேவ பிள்ளைகள்